ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்பிஹெச்எஸ் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான அறிவிப்பு, இதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போனால் வாங்க. தமிழகத்தில் வந்து இப்போ கடந்த நாட்களாகவே ரேஷன் அட்டைகளுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி வராங்க. அது வந்து இலவசமாகவும் தராங்க, மானியம் விலையிலையும் தந்துக்கிருக்காங்க. இதனால் வந்து ரேஷன் அட்டைக்கு புதிதாக விண்ணப்பவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிருக்கு. தனது அட்டையிலேயே மாற்றம் செய்வர்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிருக்கு. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 15 நாளுக்கு அவர்களது வேலையை வந்து முடிக்கணும்னு சொல்லி அரசு வந்து ஆணையிட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இலவசமான அரிசி, மானிய விலையில் வந்து கோதுமை, பருப்பு, எண்ணெய் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வழங்கிக்கிட்டு வராங்க. கொரோனா தொற்று டயத்துலேயும் வந்து 4000 ரூபா நிதி உதவியும் வழங்கியிருக்காங்க. 14 வகையான மளிகைப் பொருட்களும் வந்து வழங்கினாங்க. அரசின் சார்பில் வந்து பல நலத்திட்டங்களும் உதவிகளும் பண உதவிகளும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. குறிப்பாக பிஹெச்ஹெச் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து எல்லா வகை நலத்திட்டங்களும் இலவச பொருட்களும் கிடைத்துட்டு வருது. குறிப்பான சில அட்டைகளுக்கு மட்டும் வந்து ரேஷன் கடையில் உள்ள ஊழியர்கள் வந்து எக்ஸ்ட்ரா பொருட்களை வந்து இதை வாங்கினாதான் உங்களுக்கு மற்ற பொருட்கள்லாம் தரப்படும் என சொல்லி கட்டாயப்படுத்தி, அதாவது டீ, தூள், சோப்பு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருட்களை வந்து இதெல்லாம் வாங்கினாதான் உங்களுக்கு இலவச பொருட்கள் தரப்படும் என அவங்கள வந்து ஏமாத்தி இதை கட்டாயப்படுத்தி வாங்க சொல்லிக்கிருக்காங்க. இது வந்து பலருக்கும் வந்து வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. அரசு தரப்பில் வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்க கார்டு கூறிய பொருட்களை தவிர மற்ற பொருட்களை வந்து கட்டாயப்படுத்தி வாங்க சொன்னா அவங்கள்ட்ட அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், பாமாயில் அந்த மாதிரி பொருட்களை தவிர மற்ற பொருட்களை கட்டாயப்படுத்தி வாங்க சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு கடும் தண்டனை வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது கட்டாயப்படுத்தி பொருட்களை வாங்க சொன்னால் ரேஷன் கடையிலே வந்து புகார் புத்தகம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு உள்ள படிவமும் அது அங்கேயே இருக்கும். அதில் நீங்கள் மக்கள் வந்து அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு அனைவராலும் வரவேற்கப்படக்கூடியது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.